நிலை அடுத்ததாக காலை சுடர்களில் வருவது நண்பா விழித்தீடு பகுதி. அரசினுடைய பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது எப்படி என்பது குறித்து இந்த பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஒரு சொத்தின் வழிகாட்டி மதிப்பு பார்ப்பது அல்லது பெறுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம். இன்று ஒரு நீங்கள் ஒரு சொத்தை வாங்குகிறீர்கள் என்றால் பதிவு செய்வதற்கு வழிகாட்டி மதிப்பு மிக முக்கியம். அந்த வழிகாட்டி மதிப்பு இன்று நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே தெரிந்து கொள்ளும் வசதியை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அதற்கான இணையதளம் www.tnreginet.net என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் அறிந்து கொள்ளலாம். அந்த இணையதளத்தில் நீங்கள் சென்றால் அந்த மண்டலத்தின் பெயர் மற்றும் பதிவு மாவட்டத்தின் பெயர், சார்பதிவாளர் அலுவலகத்தின் பெயர், வில்லேஜின் பெயர், தெருவின் பெயர் மற்றும் புலையன் கேட்கும். நீங்கள் விவரங்கள் கொடுத்தால் அந்த சொத்தின் வழிகாட்டு மதிப்பை காட்டிவிடும். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம் அல்லது உரிய சார்பதிவாளர் அலுவலகம் சென்று சார்பதிவாளரிடம் கேட்டும் நீங்கள் இந்த வழிகாட்டி மதிப்பை தெரிந்து கொள்ளலாம். இந்த வழிகாட்டி மதிப்பு எதற்கு முக்கியமென்றால் நீங்கள் ஒரு இடத்தை வாங்குகிறீர்கள் என்றால் ஒரு சதுரடியின் விலை எவ்வளவு என்று இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு சதுரடியின் விலை 100 ரூபாய் என்றால் நீங்கள் 1000 சதுரடி வாங்குகிறீர்கள், அதன் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் வரும். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 7% நீங்கள் பதிவு கட்டணம், அதாவது நீங்கள் பத்திர கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டும். 7 ரூபாய் என்றால் 7000 ரூபாய்க்கு நீங்கள் பத்திரமும், 1% நீங்கள் பதிவு கட்டணம், அதாவது 1000 ரூபாய் பதிவு கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டி வரும். அதனால் இந்த கைட்லைன் வேலையின்படி தான் நீங்கள் உங்கள் நிலத்தையோ வீட்டையோ பதிவு செய்ய முடியும். அதனால் நீங்கள் இந்த வழிகாட்டி மதிப்பை தெரிந்து சரியான விலையில் நீங்கள் உங்கள் இடத்தை பதிவு செய்யுங்கள். இந்த வழிகாட்டி மதிப்பை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தயாராக உள்ளது. வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.